என் காதல் கண்மணி என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகர் விக்ரம். இவரின் ஆரம்ப படங்கள் எதுவும் பெரிய அளவில் ஓடவில்லை என்றாலும் ஆரம்ப காலத்திலேயே முன்னணி இயக்குநர்கள் பலர் இவரைத்தான் தேர்வு செய்து நடிக்க வைத்தனர். குறிப்பாக ஆரம்பத்திலேயே புகழ்பெற்ற இயக்குனர் ஸ்ரீதரின் தந்துவிட்டேன் என்னை படத்தில் நடித்தார். பிரபல மூத்த இயக்குனர், அந்த நேரங்களில் ரஜினி கமலை வைத்து ஹிட் கொடுத்த பெரிய இயக்குனரான எஸ்பி முத்துராமனின் காவல் கீதம் என்ற படத்திலும் நடித்தார். அதன் பிறகு புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளராக அறியப்பட்ட பி சி ஸ்ரீராம் இயக்கிய மீரா படத்திலும் நடித்தார். அதன் பிறகு புது வசந்தம் திரைப்படத்தின் மூலம் அந்த நேரங்களில் புகழ்பெற்றிருந்த பிரபல இயக்குனர் விக்ரமன் இயக்கத்திலும் நடித்தார். விக்ரமன் இயக்கத்தில் புதிய மனிதர்கள் என்ற திரைப்படத்தில் நடித்தார். இப்படி எல்லாமே பெரிய அளவில் இருந்தும் விக்ரமுக்கு எதிர்பார்த்த எந்த படங்களும் பெரிய அளவில் வெற்றியை ஏற்படுத்தவில்லை, திருப்பு முனையை ஏற்படுத்தவில்லை. விக்ரமும் வெற்றிக்காக 10 வருடத்திற்கு மேல் போராடினார். இறுதியில் சேது படம் வந்துதான் விக்ரமை காப்பாற்றி கரை சேர்த்தது என்பது ஊரறிந்த கதை. சேது படத்துக்கு பின்பு அவரை ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றி வெகுஜன மக்களிடமும் பாமர ரசிகர்களிடமும் கொண்டு போய் சேர்த்தது தரணி இயக்கிய தில் படம். இந்த படத்தின் அசுர வளர்ச்சியால் முன்னணி நாயகராக விக்ரம் வலம் வரத் தொடங்கினார். தொடர்ந்து தூள், சாமி என ஆக்ஷன் படங்களாகவும் சிறந்த கதை கொண்ட படங்களில் நடித்து வெற்றி கோட்டை வேகமாக தொட்டார். ஜெட் வேகத்தில் முன்னேறினார். ஆனால் சமீப வருடங்களாக அவர் நடிக்கும் படங்கள் எல்லாமே பெரிய தோல்வியாகவே இருக்கிறது. இதற்கு காரணம் விக்ரம் நடிக்கும் படங்கள் எல்லாமே அல்ட்ரா மாடர்ன் படங்கள் என்பதுதான் காரணம். வித்தியாசமான கதைக்களம் கொண்ட இயல்பான படங்களில் நடிப்பதை விட்டுவிட்டு கடாரம் கொண்டான், கோப்ரா என ஓவர் மாடர்ன் லுக்கில் நடிப்பதுதான் காரணம். விக்ரமுக்கு கிராமத்து கதைகள் அதிகம் சூட்டாகும். நல்ல துப்பறியும் படங்கள், இயல்பான கதையம்சம் கொண்ட படங்களில் நடிப்பதை தவிர்த்து பாமர ரசிகர்களுக்கு பிடிக்காத பல படங்களில் நடித்து வருகிறார். விக்ரமின் திரையுலக வாழ்வில் முதல் பாதி ரொம்ப மோசம், நடுப்பகுதி டாப் கியரில் சென்றது. தற்போது மீண்டும் முதல் பாதி போலவே இருக்குது விக்ரமின் திரை வாழ்க்கை. முதல் பாதி போலவே இவரை இயக்குவது எல்லாம் பெரிய இயக்குநர்கள் தான். ஆனால் எல்லா படமும் சொதப்பலாகத்தான் இருக்கிறது. டேவிட், ஆதித்யவர்மா, இருமுகன், கடாரம் கொண்டான், மகான், கோப்ரா எல்லாமே பாமர ரசிகர்களுக்கு பிடிக்காத படம்தான் என்பதில் மாற்றமில்லை. இதிலிருந்து மீண்டும் ரசிகர்களுக்கு பிடித்த பாமரத்தனமான கதைகளில் நடித்தால்தான் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வர்.